ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவரொட்டி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுவரொட்டியை கொஞ்சம் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த 2 தண்ணி கழுவிட்டு இந்த மாதிரி கத்தியில் கீறி விட்டுறோம். ஏன்னா உள்ளே நல்லா வேகணும். அதனால் இப்போ வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணிடலான்னா, உப்பு மிளகு பொடி போட்டு சூப்பாக குடிச்சிடலாம். ரிமைனிங் இருக்க சுவரொட்டியை, வேக வச்ச சுவரொட்டியை மட்டும்தான் வச்சு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி, உங்களுக்கு சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொருக்கு திருப்பி போட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. ஸோ மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். உள்ளே வந்து நல்லா பிளாக் ஆகிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, உள்ளே நல்லா பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அதே கடாயில் 2 to 3 tablespoons நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டு 1 tablespoon கிட்ட ஜீரகம் போடலாம். அது ஃப்ரை ஆனதும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி ஃபுல்லாக சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாகணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு நறுக்கி வச்சிடணும் அந்த சோரொட்டியை. அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம வந்து 1/2 tablespoon மிளகுத்தூள், 1/2 tablespoon ஜீரகத்தூள், மசாலான்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நம்ம போட போகிறது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கிறிஸ்பி ஆகுறப்போ உங்களுக்கு வந்து அந்த நம்ம போட்ட ஜீரகம், ஜீரகத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சோரொட்டி பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பித்து 10 minutes வந்து இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிரும். கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.